வாசித்திருக்கிற மனிதனுக்கு ஆண்ட சமத்துல உட்கார்ந்து சபையில என்ன செவ சொன்னாலும் உபவாச ஜெபமா முதல்ல வந்து நிக்கிறோம், பைபிள் ஸ்டடியா முதல்ல வந்து நிக்கிறோம், அப்புறம் வேற என்ன பிரேயரா சக்தி ஜெபமா என்ன ஜெபமா தான் முதல்ல வந்து நிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வளர்ந்த பின்னாடி எனக்கு எல்லாம் தெரியும், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டதை தேடி போறோம், அப்படி அன்பு எப்படிப்பட்டதா அல்வாறு சிலுவையில நமக்காக சீவனை கொடுத்த அன்பு, இழந்து போன அந்த ஆறாம் ஏவாள் இருந்த உறவை திருப்பியும் அதே போல நம்ம மறுச்ச பின்னாடியோ ஒருவேளை ஆண்டவனுக்கு வந்தாலோ பரலோகத்துல நித்திய ராஜ்யத்துல அவரோடு கூட பேசுகிற ஆறாம் ஏவாள் எப்படி தேவனோடு கூட உறவாடினார்களோ அதே போல நம்ம என்ன செய்யப்படுறோம், தேவனோடு சென்னையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ன செய்யப்படுறோம், ஓயாமல் குதித்துக் கொண்டிருக்க போறோம். அந்த நாளுக்காக ஆண்டவர் எண்ணிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் உனக்காக எனக்காக சிலுவையில மரித்தார். அந்த அன்புள்ள தேவனை நாம் எவ்வளவோ நேசிக்கிறோம், அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்துறோமோ. அல்லேலூயா. அந்த ரெண்டு குழந்தைகளை காலையில் பிரசங்கத்துக்கு ஐயா பேச போச்சுக்கிறேன். அன்பு சகலத்தையும் சகிக்கும் சாங்கும், அப்புறம் அன்பையே சத்தியத்துக்காக செய்யும் சந்தோஷப்படும் ஐக்கியமானதை செய்யாது தற்கொலை நம்ம வாழ்க்கையில் அது காணப்படுகிறதா? அல்லேலூயா. பழக்கம் படிக்கணும். அன்புடைய அன்பை நினைத்து பார்க்கணும். அப்படி தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம நினைத்து பார்க்கணும்.